தனித்தந்தையாக இருந்து அவங்க என்ன சாப்பிட்டாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பின்னாடி வந்து அவங்க என்றைக்குமே காட்டிட்டது கிடையாது. நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க போனீங்க அவற்றை கொடுங்க. அது என்னுடைய இது வந்து டெய்லி ஒரே மெனு தான் சார். காலையில் மாவு வாங்குவேன் சார் ஒரு 20 ரூபாய்க்கு, அதில் இட்லி செஞ்சு வச்சுருவோம் சார். அது காலையில் நைட்டு அடுத்த நாள் காலையில் 3 நேரத்துக்கு அதே தான் சார், அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டுக்குவேன். அதே போல் மதியானம் குழம்பு ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குவோம் சார். அந்த குழம்பே தான் சார் மதியானம் நைட்டு அடுத்த நாள் காலையிலேக்கு வச்சுக்குவேன். மத்தியானம் மட்டும் ஒரு டம்ளர் போட்டு சாப்பாடு வச்சுக்குவோம் சார். ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் எதுவுமே கிடையாது சார். ஹோட்டலில் போய் சாப்பிட மாட்டீங்க? எங்கேயுமே எதுவும் சாப்பிட்டுக்க மாட்டேன் சார். இப்போ ஃப்ரெண்டுங்க வீட்லையோ அல்லது சொந்தக்காரங்க வீட்லையோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஏதோ விசேஷத்துக்கெல்லாம் முன்ன வந்து போனோம்னா இண்டிவிஜுவலாக போகவே மாட்டேன் சார். நான் போனப்போ ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனில் நல்லா சார் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டேன் சார். சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அவங்க என் காது கூடவே அவங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, நல்லா அவங்க ஃப்ரெண்டு நல்லா சாப்பிட்டாரு, 2 தடவை வாங்கி சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். அதுலேருந்து அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கும் போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். அது அதுதான் போய் அவங்க கவனிச்சிட்டாங்க.